ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம புளிச்சக்கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கட் புளிச்சக்கீரையை நல்லா காம்பு இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுலேயே நம்மளுக்கு ரெண்டு வகையான புளிச்சக்கீரை இருக்குது. ஒன்று வந்து இந்த காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும், ஒரு மாதிரி பர்பிள் கலர் கலந்த மாதிரி ஒரு சிகப்பாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் ரொம்ப புளிப்பாக இருக்கும். இது அதை விட கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். அந்த இலையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல், கோங்குரான்னு சொல்லுவாங்க, அவங்க தொக்கு மாதிரி பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம கடைஞ்சு எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்குறேனாக்கா, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். நம்மளுக்கு இதில் புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு ஈக்குவலாக காரம் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கீரையினுடைய அளவை பொறுத்து நீங்கள் பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்த பிறகு தாளிக்கிறதுக்கு வந்து தாளிக்கும் போது கொஞ்சம் வெங்காயம்லாம் சேர்ப்போம். அந்த நேரத்தில் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இது நம்ம கடைசியாக தாளிசம் பண்ண பிறகு மிக்ஸ் பண்ணோம்னா வாசனையாகவும் இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு மிளகுடைய காரம் சேர்ந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு கிடையாது, லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நீங்கள் அப்படியே வந்து சின்ன கல் வச்சு நுணுக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் மிக்சியில் கூட அடித்து பவுட்ரு ஆக்கலாம். அவ்வளோதான் நமக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதே அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்கிறேன். இதில் தான் நான் கீரையை வேக வைக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ நான் தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்லை. இந்த கீரையிலேருந்து நம்மளுக்கு தண்ணி அதிகமாகவே வரும், அதனால நம்ம கீரைக்கு வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம தண்ணி சேர்த்தோம்னா தான் வெந்து வரும்போது தண்ணி ரொம்ப அதிகமாகிடும். நம்ம வேண்டான்னு கீழே ஊற்றிட்டோம்னா அதில் தான் சத்தெல்லாம் போயிடும். அதனால நம்ம தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தொளிச்சுக்கோங்க. இப்போ நான் கீரையெல்லாம் இந்த சட்டிக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது கூடவே இந்த வெள்ளை பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பச்சை மிளகாய் அப்படியே போட்டாலும் வெந்துடும், அதனால நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். கூடவே வெள்ளைப்பூண்டு. இப்போ நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். நம்மளுக்கு வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து அதில் தண்ணி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். உங்களுக்கு அப்படி தண்ணி வரலன்னு நினச்சா கொஞ்சமாக தொளிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் வேக வச்ச பிறகு. அதனால் இதுலேயே தண்ணி வரும்ன்றதுனால நான் அப்படியே தான் வேக வைக்க போகிறேன். நான் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் தண்ணி வந்திருக்கும், அந்த நேரம் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இதுல இருந்தே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு தண்ணி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பாருங்க. அதனாலதான் நம்ம தண்ணி சேர்த்தோம்னா இன்னும் அதிகமா தண்ணி இருக்கும். நம்ம வந்து அதை மிக்சியில போட்டு அடிக்கும் போதோ இல்லை கடையும் போதோ கண்டிப்பா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்றோம். நம்மளுக்கு வந்து இந்த கீரை வந்து கடைஞ்சாக்கா நம்மளுக்கு கெட்டியா இருந்தாதான் நல்லா இருக்கும். சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிடுவோம், இல்லாட்டி நீங்க ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறது கூட. நீங்க இதுலயே ஒரு மாதிரி தண்ணியா அரைச்சிட்டீங்கன்னா டேஸ்டும் நல்லா இருக்காது, அதை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால தண்ணி விடாம வேக வச்சுக்கோங்க. பாருங்க, நம்மளுக்கு இப்பவுமே கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு. ஆனால் பச்சை மிளகாலாம் கொஞ்சம் வேகணும். அதனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் அந்த பச்சை மிளகாலாம் வேகிறதுக்காக. அதுக்கப்புறம் எடுத்து கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளுக்கு கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு. பாருங்க, நம்மளுக்கு அப்படியே மசிச்சாலும் நல்லா மசியுது. பாருங்க, நம்மளுக்கு மிளகாவும் நல்லா வெந்துடுச்சு. பூண்டு மிளகாலாம் சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும், இன்னும் கொஞ்சம் நல்லா குழைவாக வெந்துடும். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் வந்து நல்லா இன்னும் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வரமிளகாய், காஞ்ச மிளகாய் கூட கொஞ்சமாக எண்ணெயில் வறுத்து இதில் போட்டு கடைஞ்சிக்கலாம். எனக்கு இதில் இருக்கிற காரமே போதுன்றதுனால நான் தாளிக்கும் போது மட்டும் சும்மா ஒரு 2 மிளகாய் வாசனைக்காக சேர்க்க போகிறேன். உங்களுக்கு நல்லா காரம் பிடிக்கும், காஞ்சி மிளகாய் டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் வறுத்து கொட்டி அரைச்சா இன்னும் வாசனையாக சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த காரம் போதுன்றதுனால நான் இப்படியே கடைஞ்சிட்டு கடைசி 2 மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டு தாளிக்க போகிறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சூடு ஆறவும் எடுத்து நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனால சரி, இல்லை மத்து வச்சு கடையிறதுனால கடைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன், நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு இப்போ மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம புளிச்சக்கறியை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ வாங்க தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் அதே சட்டியில் திரும்ப அடுப்பு பற்ற வச்சு அந்த அதே சட்டியை வச்சுருக்கேன். இப்போ சட்டி ஹீட் ஆனதும் நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தாக்கா, இப்போ ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வெங்காயெல்லாம் சேர்க்க வேண்டாம். இல்லை இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற போகிறோம், இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 நாளைக்கு தான் வச்சுக்க போகிறேன், மீதி இருந்தால் 2 நாளைக்கு வச்சுக்கோ, இல்லாட்டி இன்றைக்கே காலியானாலும் முடிஞ்சது, அதனால நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன்.
நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் கண்டிப்பா வெங்காயம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு வெங்காயம் சேர்த்தோம்னா சீக்கிரமா வந்து நம்மளுக்கு கெட்டு போயிடும். நம்மளுக்கு வந்து எண்ணெய் ஹீட் ஆனதும் எப்பவும் தாளிக்கிற மாதிரி தான் கொஞ்சமா உளுந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு கடுகெல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பவுமே நம்ம எது தாளிக்க ஆரம்பிச்சாலும் கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். வெடிச்சாதான் நம்மளுக்கு அந்த கசப்பு தெரியாது. இப்போ கருவேப்பிலை, இது கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியா நறுக்கிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம்லாம் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கணும். நம்ம ஏற்கனவே கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதான் நம்மளுக்கு சீக்கிரமா வதங்கிடும். நல்லா பொன்னிறமா வதக்கிடுங்க. உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி முழுசாக இருக்கிறது பிடிக்கலனா நீங்கள் வறுத்து அந்த கீரையோடு போட்டு கூட நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இல்லாட்டி கடையிறதுனால கடைஞ்சிக்கலாம். அதே மாதிரி கடுகு நல்லா வெடிக்கும் போது பாலசம் பண்ணோம்னாக்கா வாசனையாக இருக்கிறது மட்டும் இல்லை, குழந்தைங்க வாயில் கடிப்படும் போது அது கசப்பு கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப சூடு பிடிச்சிடும். அதனால நல்லா வெடிச்சிருச்சுனாக்கா அதை பொறிஞ்சு வந்துட்டாக்கா நம்மளுக்கு அதெல்லாம் இருக்காது, டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா சுருங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்குலாம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா சும்மா குக்கரில் பூண்டு பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுட்டு நீங்கள் கடைஞ்சி ஒரு தாளிப்பு மட்டும் போட்டால் கூட சூப்பராக தான் இருக்கும். இது கூடவே கொஞ்சம் ஜீரகம் மிளகு நம்ம வறுத்து இடித்து வச்சோம் பாருங்க, பொடி பண்ணி அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எண்ணெய் வந்து அதோடு சேர்ந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஹீட்லேயே கலரி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கெட்டும் போகாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப புளிப்பு தெரியாது. பாருங்கள் நம்மளுக்கு புளிச்ச கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஜீரகம் மிளகெல்லாம் வறுத்து நீங்கள் பொடி பண்ண முடியலன்னா வெறும் ஜீரகம் மட்டும் கூட போட்டு நீங்கள் தாளிப்பு போட்டுக்கலாம். பாருங்க நம்ம தண்ணியே இல்லாமல் கடைஞ்சோம்னால இந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு முழுசாக தெரியும். அதே மாதிரி சத்தெல்லாம் முழுசாக கிடைக்கும். நீங்கள் தண்ணியை விட்டு தண்ணி அதிகமாக வடிச்சுக்கணும், நம்மளுக்கு எதிர்க்கிற சத்தெல்லாம் போயிடும். பாருங்க நான் தண்ணியே விடலை, அரைக்கும் போதும் சேர்க்கல, வேக வைக்கும் போதும் தண்ணி சேர்க்கல. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது. அவ்வளோதான், நம்மளுக்கு புளிச்ச கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதேமாதிரி மாசமாக்கிறவங்களாம் ரொம்ப புளிப்பு சாப்பிடணும்னு தோணும், அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாதத்தோடு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.